Good morning, Assalamualaikum. Welcome to JJ Mom's Kitchen. Ella polum irevanike. Hi viewers. இன்னைக்கு நம்ம குட்டி சிறுவர்களுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு குக்கீஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த குக்கீஸ்க்கு வந்து நம்மளுக்கு அடுப்பு தேவையில்லை, அவன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நம்ம ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய ரெசிபி தான் இந்த ரெசிபி. கண்டிப்பாக இப்போவே இந்த பொருள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குட்டி சிலு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போய் அது என்ன பொருள்னு வாங்க போய் பார்ப்போம். அதுக்குள்ளே பொருள் வந்து 3 ஸ்பூன் பட்டர் லேசாக உருக்கி வச்சுக்கிறேங்க. 2 ஸ்பூன் பால் டின்னு, ஸ்வீட்டு மில்க்கு சரியா கிரீமர் மில்க், அப்புறம் குக்கிங் சாக்லேட்டு வேணும். அதில் இதில் வந்து பாதி தான் போட போகிறோம். அப்புறம் பிஸ்கட் வந்து சாதாரண பிஸ்கட் சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்கிறேங்க. இல்லைண்டா சாக்லேட் இல்லாத பிஸ்கட் கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு 12-15 வேணும். இது வந்து ரைஸ் சாக்லேட்டு, இதைத்தான் நம்ம போட்டு பெரட்ட போகிறோம். இதில் வெள்ளை இருக்கும், பிங்க் இருக்கும், சாக்லேட் கலர் இருக்கும். நான் வந்து பிங்க் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு இந்த சாக்லேட் கலர் தான் நான் வந்து நிறையா யூஸ் பண்ணுறேன் சரியா. அப்புறம் பிஸ்கட்டை வந்து என்ன செய்யுங்க, தூள் பண்ணி வச்சுக்கிறேங்க. நல்லா நைஸாக தூள் பண்ணி வச்சுக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டு செய்யலாம், இந்த அளவில் மட்டும் கூட்டிக்கிற வேண்டியதான். நம்ம பட்டரை கூட்டிக்கிறனும் பால் டின்னை கூட்டிக்கிறனும் அவ்வளோதான். உடனே தூள் பண்ணிவிட்டு பட்டரை முதல்ல போடுங்க. பட்டரை வந்து லேசாக அவனில் வச்சு லேசாக சூடு பண்ணிக்கிறேங்க. அதை கொஞ்சம் கரையணும். 3 ஸ்பூன் போடுங்க. 3 ஸ்பூனே இதுக்கு போதும். அதுக்கு முன்னே 2 போதுன்னா நிப்பாட்டிடுங்க. நான் இப்போ வந்து 2.5 ஸ்பூன் போட்டேன். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போடுறேன். மொத்தம் கணக்குன்னு பார்த்தா 3 ஸ்பூனு சரியா. அதுவே உங்களுக்கு பிஸ்கட்டு கூட இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக பட்டர் போடணும். அப்புறம் கிண்டிட்டு பால் டின்னு 2 ஸ்பூன் ஊற்றுங்க. எல்லா பொருளையுமே உங்களுக்கு கூட பிஸ்கட்டாக இருந்தால் நீங்கள் கூட கூட்டிக்கிறேங்க, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. உடனே பிஸ்கட் இருக்க உடனே செஞ்சு பிள்ளைகளுக்கு ஸ்வீட் கொடுத்துடலாம். கண்டிப்பாக அது குட்டீஸுகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து சாக்லேட்டையும் போய் அடுப்பில் வச்சு காய்ச்சிடணும். உங்களுக்கு சாக்லேட் காய்ச்சறது எப்படின்னு நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறேன், உங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும். கீழே சுடுதண்ணியை வச்சு உள்ளுக்குள்ள ஒரு கம்பியை போட்டு ஒரு மங்கில் வந்து சாக்லேட்டை போட்டு வந்துட்டிங்கன்னா அது வாடகை சாயர் அதாவது கரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சேர்றதுக்குலாம் அது கரைஞ்சிருவாங்க, அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து அதுக்குள்ள போட்டு எடுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இது வந்து பேக்கரியிலெல்லாம் விற்பாங்க, இப்போ விற்கிறாங்களான்னு தெரில. நான் சின்ன பிள்ளையாருக்கெல்லாம் அந்த மாதிரி விற்பாங்க. ஆனால் இங்கே வந்து இருக்குது இது. இந்த இது வந்து இங்கே இருக்கானே பெருசாக இருக்கும். ஒரு போல் வந்து இங்கே வந்து 1.5 வெள்ளி. இப்போ எவ்வளோன்னு தெரில சரியா. நான் வந்து குட்டி குட்டியாக அழகாக பேரனுக்கு சாப்பிட்றதுக்கு தக்கன குட்டி குட்டியாக செஞ்சுருக்கிறேன். அதுக்கடையில் நம்மளுக்கு வந்து சாக்லேட் வந்து நல்லா உரியிருச்சு சரியா. அதுமாதிரி உங்களுக்கு ரொம்ப கிராஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் தண்ணி விட்டு இது பண்ணிக்கிறேங்க. சாக்லேட்டை காய்ச்சும் போது சில சாக்லேட் வந்து நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்கும் சரியா, அவ்வளோதான். அப்புறம் உருண்டையை போட்டு அந்த சாக்லேட் ரைஸ் இருக்குல்ல அதை போட்டு எடுத்து வச்சுருங்க. நான் வந்து பேப்பர் கப்பில் வைக்கிறேன். அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் அதில் போட்டு வைக்கிறேன். நீங்கள் எப்படி வேணுமோ வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா கூட வைக்கலாம். எல்லாத்தையும் போட்டு வைக்க வேண்டியதுதான். என் வீட்டுக்காரங்க உதவி செய்ய வந்துட்டாங்க, அவங்க போட்டு வைக்கிறாங்க. நான் வந்து சாக்லேட்டுக்கில் வச்சு அந்த சாக்லேட் ரைஸ் இருக்குல்ல அதில் போடுறேன், அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் கப் இதிலே வச்சிட சொன்னாங்க. அப்புறம் வந்து இப்படி வச்சு நீங்கள் போடலாம், ரைஸ் போடலாம். ஏன்னா அதில் வந்து ரொம்ப ஒட்டுதுன்னு சொன்னாங்க, அதனால் வந்து அப்படி போடுறாங்க சரியா. உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இது செய்முறை இவ்வளவு தான், ரொம்ப ஈஸியாக நம்ம குக்கிங் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. கண்டிப்பாக குட்டி சிலுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சாக்லேட்டை போட்டு எடுத்து இந்த சாக்லேட் வந்து இவ்வளோ தண்ணியாக தான் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்ய நல்லா அதுக்குள்ளே காஞ்சிரும். அதுக்கடையில் நம்ம வந்து அந்த சாக்லேட் ரைஸ் வந்து மேலே தூவிடணும் சரியா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான ஒரு குக்கீஸ் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜே ஜே மாம்ஸ் கிச்சன். பை, சீ யூ சூன்.